இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே மிசிகன்சி ஜாப்லஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் டூ பார்ட் டூ எபிசோட் டுவெண்ட்டி ஒன் தான் அப்படி நீங்க மத்த எபிசோட் எல்லாம் பாக்கலையா ஐ பட்டன்ல உங்களுக்கு வீடியோ தெரியும் போய் பாத்துட்டு வந்துருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே முடிஞ்சா கீழே ஒரு லைக்கையும் போட்டுருங்க எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ராக்ஸியோட பாஸ்ட் தான் காட்டுறாங்க அதாவது அந்த கேவுக்குள்ள அவ போயிருப்பால அங்க தொலைஞ்சு போனக்கு அப்புறம் என்ன ஆச்சு அதெல்லாம் தான் காட்டுறாங்க அவ அந்த கேவை சுத்தி சுத்தி வராளா அங்க இருக்க மாஸ்டர் கேட்டல இருந்து எல்லாம் எப்படியே தப்பிச்சு போகுறா இருந்தாலும் அந்த கேவை ஏதோ சுத்தி சுத்தி வரமா

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க ராக்சியும் சொல்றான் என்னோட பேரு ராக்ஸி ஆமா உங்களோட பேர் என்னது இதெல்லாம் கேட்டு ரூடியஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிரான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் சந்திச்சிருக்கோமா ஏன்னா எனக்கு எந்த விதமான விஷயமும் ஞாபகம் இல்ல இது கேக்கும் போது நம்ம ரூடியஸ்க்கு நாலஞ்சு இடி அவனை தாக்குற மாதிரி இருக்கு ஒரு கட்டத்துல அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறான் ஆளு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே போகிறாங்களா போகும் போதும் நம்ம ரூடியஸ் ராக்ஸியை பத்தி தான் யோசிச்சு இருக்கான் ராக்ஸி அப்ப நான் சந்திக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அதே தான் இப்பயே இருக்காங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க இப்போ ஏ டேலண்ட் என்னை வந்து மன்னிச்சிரு நான் வந்து உங்களுக்கு ஒரே சுமையா இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்பயாச்சும் உனக்கும் உதவி செய்யறேன் அதுக்கு என்ன இப்போ இல்ல அது விஷயம் இல்ல அதாவது என் மேல ஒரு மாதிரி நாத்தடிக்குது அதனாலயே நம்ம ரூடியஸ் ஒரே ஒரு மாதிரி வாந்தி எத்துட்டாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமானனா அதுல என்னோட வயிறு ஒரு மாதிரி ஆச்சு அதனாலயே என்னை வாந்தி எடுத்துட்டாங்க அதுக்கு மேலே என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்களா அதனாலேயே ஒரு மாறி ஆயிடுச்சு எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒன்று எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த அடாரபுளான ரூடி அவனை ஒன்றுக்குள்ள என்னால் பார்க்க முடியல இப்படி இவங்க தான் நான் ரொம்ப அவங்க ஷாக் ஆனேன் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் முன்னே போகுது செல்ஃபியும் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் சொன்னான் அதனால எனக்கு இப்போ அந்த அளவுக்கு ஷாக்காக ஃபீல் ஆகலை சரி ஏதோ ஒன்று நாங்கள் சிட்டிக்கு போனக்கப்புறம் அவளை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நான் நல்லாவே அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன் இதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்களா வெளியில இருக்க ஆளுங்களுக்கு ஒரு சந்தோஷம் ராக்ஸிய பார்த்தோன்னே ராக்ஸிய உடனே கட்டி போச்சுக்கிறாங்க ஆனா ராக்ஸி எவ்வளவு களைச்சு போயிருக்கானா அவளை வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க இதனாலயே அவ பெட்ல தான் இருக்கா இதுக்கப்புறம் அவன் பெட் விட்டு வெளில வரல அங்க மணிப்பும் கேக்குறா என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்களுக்கு நிறையவே பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க பாலம் சொல்றான் எனக்கு நன்றி தான் சொல்லணும்னா நம்ம ரூடியஸ் கிட்ட நீ நன்றி சொல்லலாம் ஏன்னா அவன் தான் சொன்னான் டேட் எனக்கு வந்து இந்த வால் பின்னாடி ஏதோ காடஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவன் வண்டி அங்க இருக்க வாழை உடைக்காம இருந்தா எங்களால உன்கிட்ட நெருங்கி இருக்க முடியாது ஓ அப்படியா ரொம்ப நன்றி மிஸ்டர் ரோடியஸ் என்ன நீங்க மிஸ்டர் ரோடியஸ் எல்லாம் சொல்றீங்க என்ன மிஸ்டர் ரோடியஸ் சொல்லாதீங்க இங்க பழைய படி என்ன ரோடின்னு கூப்பிடுங்க அப்படி உன்னை கூப்பிட்டா ஏதோ நான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆகும் அதனாலதான் நான் இப்படி கூப்பிடுறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நீங்க பழைய படி கூப்பிடுங்க அப்படி நீங்களும் அந்த மாதிரி கூப்பிடலன்னா என்னோட அப்பா அவரும் மிஸ்டர் ரோடியஸ் தான் என்ன கூப்பிடுவாரு ஹேய் நீ வந்து என்ன சொல்ற எனக்கு என்ன ஆசைனா ராக்சிய வந்து என்ன ரோடின்னு கூப்பிடணும் ஏன்னா எத்தனை வருஷம் போனாலும் உங்களை மாதிரி ஒரு டீச்சர் எனக்கு கிடைக்க மாட்டாங்க அதுக்கும் மேல இந்த உலகத்திலேயே ஆல்ரெடி நான் ரெஸ்பெக்ட் பண்ற டீச்சர்னா அது நீங்க ஒண்டிதான் ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ரூடி ஆனா நான் நினைச்சு கூட பாக்கல நீ எவ்ளோ ஹைட் ஆயிட்ட ஆனா நீங்க பழைய படி அப்படியே தான் இருக்கீங்க ஆமா நான் அதே மாதிரி குட்டியா தான் இருக்கேன் இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க யோசிக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் சின்னதா இல்ல ஏதோ ஒன்னு நீங்க பேசுறதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா நம்ம சீக்கிரமாவே லேப்ரத்துக்குள்ள போய் ஆகணும் அதுவும் மூணே நாள்ல போகணும் அதனால ராக்ஸி சீக்கிரமா ரெக்கார்ட் ஆனா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் உங்க பாலம் சொல்றாரு ஆமா இவன் சொல்றது கரெக்ட் தான் ஆனா எதுக்கு இப்படி சொல்றீங்க இன்னுமோ ராக்ஸி வந்து நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்ல பாஸ் உங்களுக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் அதாவது லேப்ரத்தை பொறுத்த வரைக்கும் யாரு வந்து உள்ளல இருந்து வராங்களோ அவங்க கண்டிப்பா திரும்ப உள்ள போயாவணும் இல்லனா அவங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்கும் எனக்கு இப்பதான் நல்லா புரியுது அதாவது அந்த கேஸ் வந்து ஒரு பயத்தினால கிடைக்கிற ஒரு கேஸ் தான் நினைக்கிறேன் அங்க ஜீச சொல்றாரு அந்த கேஸ் வந்து இவளுக்கு கிடைச்சா அவ்வளவுதான் இவளால திரும்ப உள்ள போக முடியாது எனக்கு இப்பதான் இன்னமும் நல்லா புரியுது அதாவது யாரெல்லாம் உள்ள போயிட்டு டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தோட ஃபீலிங் கொடுக்குது அதனால தான் அவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள போக முடியல சரி நம்ம வந்து சீக்கிரமா உள்ள போத பத்தி நம்ம யோசிக்கணும் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா நம்மளால போர்த் ஃபிளோருக்கு அசால்ட்டாவே போக முடியும் நம்ம இதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு நம்ம திரும்ப லேப்ரத்துக்குள்ள என்டர் ஆகலாம் அங்க பாலும் அந்த புக்கை காட்டுறாரு இதுதான் நம்ம ரூடியஸ் வந்து லேப்ரத்துக்காக ஏத்தணும் தான் நெக்ஸ்ட் சீன்ல அந்த புக்கை படிச்சு நிற்காளா அங்க சைட்ல ரூடியஸும் அங்க இங்கே சுத்தி நிற்கான் ஏ ரூடி நீ வந்து இதே மாதிரி சுத்தினேந்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுது உனக்கு அவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்குன்னா நீ வந்து வா என் பக்கத்துல உட்காரு ஏன்னா சில பல கொஷின் அவங்க கிட்ட கேட்கணும் இதை கேட்டோடே ஆளு அப்படி ஓடி வரான் இங்க ரூடியஸ் யோசிக்கிறான் அதாவது நான் ரொம்ப ஹைட்டா இருக்கல அதனாலதான் இவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா விட்டா என்னோட மடியிலேயே அவங்கள உட்கார வைக்க முடியும் ஆனா அப்படி பண்ணா அவங்க ரொம்ப கோவம் ஆவாங்க அங்க ராக்ஸியும் ஒரு மாதிரி குறு குறுன்னு பாத்து நிற்கா ஆனா டக்குன்னு ரூடி பாக்க அவ டப்புன்னு மூஞ்ச திருப்பிக்கிறா எனக்கு நல்லாவே புரியுது அதாவது நம்ம ராக்ஸிக்கு நான் ஹைட்டா இருக்கல அதனாலதான் ஒரு மாதிரி அவ ஃபீல் பண்றா போல ஹைட்டுனால இவ எவ்வளவு கவலைப்படுறாளா இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அடுத்த நாள் அங்க உள்ள போறாங்களா நிறையவே மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டுறாங்க இதே மாதிரி போச்சுன்னா என்னோட மேஜிக் வந்து கூடிய சீக்கிரத்துல காலி ஆயிடும் அதனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நம்ம போர்த் ஃப்ளோருக்கு சீக்கிரமாவே போயிடலாம் இந்த வாட்டி எந்த விதமான பிரச்சனையும் நம்மளுக்கு வராது ஆனா பாஸ் நீங்க போன வாட்டி பண்ண மாதிரி எந்த விதமான விஷயமும் இந்த வாட்டி பண்ணாதீங்க ஏன்னா போன வாட்டி நீங்க செஞ்ச மாதிரி இங்க இருக்க வாழ உடைச்சிங்கன்னா அவ்வளவுதான் இங்க இருக்க இடம் அழியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அங்க ரூடியஸும் அதுக்கு ஒத்துக்கிறான் அங்க ராக்ஸியும் அப்படியே தலையை வச்சுன்னு பாத்தனக்கா ஏ ரூடியஸ் நான் வந்து எப்பயுமே எதுவுமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீயும் என் கூட லேப்ரத்துக்கு வருவேனு ஆனா நம்ம ஜெனித்தை கண்டுபிடிச்சக்கப்புறம் நம்ம கண்டிப்பா திரும்ப லேப்ரத்துக்கு போகலாமா ஏன்னா நான் உன் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் லேப்ரத்துல அதுவும் ஒரு ஈஸியான லேப்ரத்தா இருந்தா அது ரொம்ப ஜாலியா இருக்கும் உள்ள போறதுக்கு ஓகே இது வந்து நல்ல விஷயமா தெரியுது எங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சக்க நம்ம அங்க போலாம் ஆனா இப்பதான் ரோடியா சே அங்க பார்க்கறான் ராக்ஸி பார்த்தா களைச்சு போய் அப்படியே தூங்கிட்டு இருக்கா நான் எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமா ஏன்னா அவங்க வேற எனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க ஆனா பரவாயில்ல இருக்கட்டும் எல்லாமே நல்லா போகும் நான் கண்டிப்பா இவ கூட இங்க வருவேன் இதுக்கப்புறம் அவங்க லேப்ரத்தோட போர்த் புளோருக்கும் வராங்களா பால் சொல்றான் வாங்க நம்ம போர்த் ஃப்ளோருக்கு வந்தாச்சு அதனால இத முழுசா பாத்தக்க தான் நம்ம போனோமே எப்பெல்லாம் பால் வந்து இந்த மாதிரி வேலையை செய்யறானோ அப்பெல்லாம் பால் உண்மையிலேயே ரொம்ப கூலானுக்கு தெரியும் ஆனா இப்படி யோசிச்சு போது அங்க எனிமிஸ் வர ஆரம்பிக்கிறாங்களா ரூடியஸ் சொல்றான் சீக்கிரம் அங்க ராக்கு வச்சு அட்டாக் பண்ணுங்க ரூடி நீ வந்து அப்படி பண்ண கூடாது இவங்க வந்து வாட்டர் மேஜிக்கே யூஸ் பண்றவங்க அதனால நீ யோசிக்காம அந்த மாதிரி விஷயத்த பண்ண ஆரம்பிச்சினா அவங்க அசால்

அது உங்களோட தோல்வியை ஒத்துக்கொண்ணு அப்புறம் என்ன சொல்றீங்க அப்பா அதாவது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களா என்ன அப்படிலாம் ஒண்ணு எனக்கு ஃபீல் ஆகல ஏதோ நான் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் தான் பாலோட மூஞ்சியை காட்டுறாங்க அவனுக்கு பாராட்ட கேட்டோடனே ஆளு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிருக்கான் இதை பார்த்து நிற்க அலினா லேசாக்கும் அங்க சிரிப்பு வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி லேப்ரத்தை விட்டும் வெளில வராங்களா அங்க ரூடியஸும் பேக்ரவுண்ட்லயே சொல்றான் எப்பெல்லாம் லேப்ரத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைறமோ நம்ம அடிக்கடி உள்ளியும் வெளியும் வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனா இதே மாதிரி நாங்க ஸ்லோவா வேலை செஞ்சா எங்களால அவ்வளவு சீக்கிரத்துல ஜெனிதா கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல ஆனா அதுக்குன்னு நாங்க ரொம்ப வேகமாவும் எல்லாத்தையும் பண்ண கூடாது ஏன்னா அதுலயும் நிறையவே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்துறாங்களா அந்த மார்க்கெட்ல திரும்ப அவங்க லேப்ரத்துக்கு உள்ள போறதுக்காக என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இவங்கள பார்க்கும் போது நம்ம ரூடியஸ்க்கும் ஒரு சுவாடு கண்ணுல மாட்டுது இதை நம்ம அலை நலைசாக்கு நம்ம எத்து பார்ப்போம் ஆனா அதோட ரேட்டு அது பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு இதனால ஆளு ரொம்ப ஷாக் அங்க ராக்சியன் சொல்றான் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே விண்டு போட்டு நம்மளால சந்திச்சுக்க முடியல நீ உன்னோட பாதிக்கும் நான் என்னோட பாதிக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நான் வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் அதாவது தேடணும்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்ல போனா அவங்கதான் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க தான் நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சரா இருந்தேன்னா அங்கல இருந்து எனக்கு வேலை போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த விதமான வேலையும் இல்ல அந்த டைம்ல உன்னோட ஃபேமிலி தான் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆனா நான் வந்து எப்பயுமே மத்தவங்க கிட்ட நான் வந்து என்னை ஏத்தி ஏத்தி ஒரு மாதிரி சொல்லிப்பேன் ஏன்னா அப்பதான் என் கிட்ட நிறையவே மேஜிக் இருக்கு அப்படி இப்படி நம்பி எனக்கு நிறையவே மரியாதை தருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சது ஏன்னா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நான் சொல்லி தரது ஒரே ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா நீ அதை வச்சு ஒரு பத்து விஷயத்தை உருவாக்குற அதுல தான் எனக்கு ஓ மேல ஒரு ஆர்வம் வந்தது அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன் அதுக்கப்புறம் நான் மேஜிக்கை நான் திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சேன் படிச்சக்கப்புறம் நான் வாட்டர் கிங் கிளாஸ் லெவலுக்கு போனேன் இத பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன பாராட்டினாங்க அவங்க என்ன பார்த்து என்ன திரும்ப சொன்னாங்க நான் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன் அப்படின்லாம் என்ன பாராட்டினாங்க அதனால எனக்கு இன்னும் நல்ல ஃபீல் ஆச்சு அதனாலயே எனக்கு என்னவோ தெரியல ஹோம் கூடயும் உன்னோட ஃபேமிலி கூடயும் கழிச்ச அந்த ரெண்டு வருஷம் அது ரொம்ப எனக்கு பிரஷியஸ் ஆனது இதுக்கப்புறம் நம்ம அலிநாளிசாவை காட்டுறாங்க அவ பார்த்து அங்க இருக்க புதுசோடை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அதை யூஸ் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கா தாக்குறதுக்கு அதனால வழியில என்னென்ன வந்தோ எல்லாத்தையும் அவன் பயங்கரமா தாக்கி வெட்டி போடுறா இதுக்கப்புறம் அவங்க அந்த புக்ல பாக்குறாங்க அந்த புக்லயும் இந்த பிப்த் புளோருக்கான லாஸ்ட் அந்த மேஜிக் சர்க்கிள் அது வந்து இங்கதான் தான் இருக்குன்னு நம்ம க்ரீஸ் வந்து சொல்றான் அங்க ரூடேஸ்க்கு ஒண்ணுமே புரியல அதாவது லேப்ரத்தோட பிப்த் புளோருக்கே இவங்க வந்துட்டாங்க ஆனா இன்னமும் நம்ம ஜெனித்த ஆளை காணும் அவங்க எங்க தான் இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா அங்க நிறையவே மாஸ்டர் இருக்கிறனால டெஃப்ரோட்ரியோட ரூட்ஸ் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த மாஸ்டர்ஸ் அப்படியே ஓடி போக ஆரம்பிக்குது அங்க இவங்களும் உள்ள போறாங்களா உள்ள போனக்கு இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு உள்ள ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தா அங்க மூணு இருக்கு அங்க பாலுக்கும் ஒண்ணுமே புரியல ஆமா இங்க வந்து எதுக்கு மூணு இருக்கு கிரீசும் நல்லாவே புக்க பாக்குறான் அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது அதாவது புக்க எழுதுனவன் அவனும் எவ்வளவு தூரம் தான் வந்திருக்கான் இதுக்கு மேல அவனால போக முடியல அங்க இதனாலயே ரூடேஸ் வந்து ஹெல்ப் பண்றான் நான் வந்து பாக்குறேன் இந்த சர்க்கிள் இத பார்த்தா டூ வே சர்க்கிள் மாதிரி எனக்கு தெரியுது இந்த சர்க்கிள் நாங்க நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா புக் படி பார்த்தா இந்த சர்க்கிள் எங்களை எங்க வேணா டெலிபோர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ரூடேஸும் ஒரு மாதிரி உன்னிப்பா பாத்து நிற்பானா அங்க ராக்சி வந்து கேக்குறா ஹே ரூடி இத பார்த்து உன்னால எப்படிப்பட்ட சர்க்கிள்னு சொல்ல முடியுமா என்ன அப்படிலாம் ஒன்னும் இல்ல என்னால சொல்ல முடியாது

நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன்னா இந்த ரூமை இன்னும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் இது நிலையாவே அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் முன்னாடி உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் ரூடி உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரூமோட இந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளோட இது வந்து முடியல இன்னமும் சில பல ரூம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு அப்படி தெரியல இதுதான் கடைசி ரூம்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க வந்து எப்படி அதை சொல்ல முடியுது உங்களால இல்ல சும்மா ஒரு கெஸ் தான் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கும் மேல ரூடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் இதனாலேயே அவங்க சைடா போறாங்களா ஆனா அப்புறம் தான் பாலுக்கே புரியுது வேணா வேணா இது வந்து சரியான டைமா இருக்காது நம்ம ரூமுக்கு போனக்கு அப்புறம் தனியாவே அந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றேன் ஏன்னா நான் இப்ப சொன்னா இந்த டீம் இது பிரிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட்ட கொடுக்க போறீங்களா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் நீ வந்து அப்படியே எத்துக்கோ ஏதோ ஒன்னு ஏன்னா நான் உனக்கு வந்து சொல்லி புரிய வச்சா நான் இப்படி சொல்ல முடியாதனால என் கிட்ட பாத்தியா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரே ஒரு ஷார்டு தான் இருக்கும் ஆனா நீ இப்ப என்கிட்ட பார்த்தா ரெண்டு ஷார்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்கிட்ட கிட்ட ஒண்ணு இல்ல ரெண்டு இருக்கு இது ரெண்டுத்தையும் ஒரு தனி விதமா தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கும் மேல இது ரெண்டுல ஒண்ணு கூட என்கிட்ட கிட்ட அவ்வளவுதான் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இந்த விஷயத்தை புஞ்சிப்ப அங்க ரூடியஸும் அந்த ரூம் நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா அவனுக்கு அந்த இடம் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு குகை வழியா வந்திருப்பாங்களே அது பார்த்தா அடியில இருந்து தான் மேல வரும் அதனாலயே நம்ம ரூடியஸ்க்கு நிறையவே டவுட் ஆகுது கீஸ் உன்னால அடியில இருக்க ஸ்டேஸ கண்டுபிடிக்க முடியுமா அங்க கீஸும் நல்லா தட்டி காத வச்செல்லாம் பாப்பானா அவனுக்கும் நல்லா நல்லாவே நோட்டீஸ் ஆகுது அடியில ஒரு கொகையா இருக்கு பாஸ் அப்போனா இதை என்னால உடைக்க முடியுமா ஏன்னா உடைச்சா ஏதாச்சும் பிரச்சனை வருமா இல்ல இல்ல இதுல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இதனாலேயே ரூடியஸ் அங்க மேஜிக் யூஸ் பண்ண உள்ள பார்த்தா ஒரு மேஜிக்கல் சர்க்குலோ இருக்கு இத பாக்குறவங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ரூடேஸ் பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்க கீசும் போகும் சொல்றான் வாங்க நம்ம வந்து சீக்கிரமா முன்னாடி போகலாம் இப்படி வந்து போறதோட இங்க இந்த எபிசோட முடியுது நம்ம சினித்த அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா நம்ம பால் சொன்ன விஷயம் அது வந்து உங்கள யாருக்காச்சும் புஞ்சுதா அது எனக்கு நல்லாவே புஞ்சுது என்னதுன்னு அது போக போக வர எபிசோட நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் வாட்சிங் சைனரா